அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றாட வாழ்க்கையில் எனக்கு தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாம் என்ன தான் பெட்ஷீட் போட்டு வச்சுருந்தாலும் நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து நம்மளோட பெட்ஷீட் வந்து கலைஞ்சிரும். நம்ம திரும்பவும் திரும்பவும் வந்து அந்த பெட்ஷீட்டை போட்டு விட்டுட்டே இருப்போம். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ இழுத்து காமிக்கிறேன், என்னோடய பெட்ஷீட் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வெளியாகவே இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி நாலு முனையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு போட்டு விட்டுருங்க. பாருங்கள், நல்லா நான் வந்து டைட்டாக முடிச்சு போட்டு அந்த முடிச்சை வந்து நல்லா கட்டில் கடியில் சொருகி விட்டுட்டேன். இதை மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களும் சரி நாமளும் படுக்கும் போது என்ன தான் வந்து பிடிச்சி இழுத்தாலும் நம்மளுக்கு பெட்ஷீட் வெளியாகவே ஆகாது. நம்ம எப்படி போட்டு வச்சுட்டு போனோமோ அதே மாதிரியே தான் இருக்கும். பாருங்கள், இந்த முனையிலையுமே நான் முடிச்சு போட்டு தான் வச்சுருக்கிறேன். இதை மாதிரி நாலு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை மாதிரி முடிச்சு போட்டு நம்ம பெட்ஷீட்டு உள்ளக்க விட்டுட்டோன்னா அந்த பெட்ஷீட்டு கொஞ்சம் கூட வெளியாகவே ஆகாது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறையா டிப்ஸ் வச்சுருக்கிறேன், என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 2, வாஷிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் வந்து நம்ம வந்து இந்த கிளாத் துவைக்கிற லிக்யூடெல்லாம் ஊற்றணும்னு சொல்லுவாங்க. பட் தப்பி தவறி கூட இதில் ஊற்றாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஊற்றுற லிக்யூட் அப்படியே நம்மளுக்கு துணியில் போய் ஒட்டிக்கும். ஒட்டுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு துணி எல்லாமே வந்து அப்படியே வெள்ளை வெள்ளையாக ஆகிடும். இதை மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் நம்ம லிக்யூடை சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் கிளாத்தில் சேருங்க. இதை மாதிரி பண்ணுறதுனால கிளாத்துமே நம்மளுக்கு ரொம்பவே பளிச்சுன்னு கிடைக்கும். அவ்வளோதான், இதை நல்லா நான் வந்து ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிளாத்தில் அப்படியே வந்து டைரெக்டாக சேர்க்க வேண்டியது தான். அவ்வளோதான், இதில் வந்து நான் வந்து கிளாத்தில் வந்து அப்படியே ஊற்றிடுறேன். இதை மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்பவே ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம துணியில் ஏற்படாது. கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இனிமே. நெக்ஸ்ட் டிப் என்னான்னு பார்க்கலாம் வாங்க. டிப் நம்பர் 3, பொதுவாக எல்லார் வீட்லேயும் இதை மாதிரி ஒரு உரல் வச்சுருப்போம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடிச்சுட்டு அப்படியே கழுவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருவோம். இதனால் பூச்சி பல்லி எல்லாமே அதில் ஏறி வளர்த்தோம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம சட்டுன்னு அவசர அவசரமாக எடுத்து இடித்து உடனே போட்டுருவோம். அதை மாதிரி இல்லாமல் இதை மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் ஒரு கத்தி, பழைய கத்தி இருந்தாக்கா அதை வச்சு இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி நம்ம போட்டு வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பூச்சியுமே அதில் ஏறாது. நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம சட்டுன்னு இதை எடுத்துட்டு நம்ம இடிச்சுட்டு இதை மாதிரி ஒரு ஓரமாக நம்ம வச்சிடலாம். எனக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 5, நம்ம வீட்டில் கத்திரிக்கோள்லாம் பழசாகிடுச்சின்னா சரியாக கட் பண்ண முடியாமல் ஆகிரும். என்ன தான் கட் பண்ணாலும் சரியாக கட் பண்ணவே முடியாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிப் தான் இது. பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். கிளாத்து சுத்தமாக கட் பண்ணவே முடியல. அதே மாதிரி இந்த கத்திரிக்கோளுமே எனக்கு ரொம்பவே பழசாகிடுச்சு. இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் சூப்பரான டிப் தான் சொல்ல போகிறேன். இதை மாதிரி வேஸ்ட்டான இந்த டேப்லெட் கவர், மாத்திரை போடுற கவர்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து நல்லா இதை மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ டேப்லெட் கவர் கிடைக்குதோ அதை வந்து இதை மாதிரி நீங்கள் கட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே வந்து சிசர்லாம் வந்து ஷார்ப்பாகும். பாருங்கள், இதை மாதிரி நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். இதை மாதிரி வேஸ்ட்டான டேப்லெட் அட்டெல்லாம் இருந்ததுன்னா இந்த கத்திரிக்கோள் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிப்பு. அதை மாதிரி கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை மாதிரி சால்ட் உப்பு இருந்ததுன்னா அதையுமே நல்லா போட்டு கட் பண்ணி பாருங்கள். இதை மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு சிசர் ரொம்பவே ஷார்ப்பாகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும், நம்மளுக்கு சீக்கிரமாக கட் பண்ண முடியும். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 5 என்னன்னு பார்க்கலாம்.
இந்த நெருப்பு கங்கு ரெடி பண்ணுறதுக்கு பார்த்துட்டே நம்ம சாம்பிராணி போடுறதே கிடையாது. அதனால் இதை மாதிரி கொட்டாங்குச்சிலாம் வந்து உடைக்கும் போது இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கொட்டாங்குச்சியை வந்து கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் காமிச்சா நம்மளுக்கு டக்குன்னு பிடிச்சிக்கும். இதோட கங்கை வச்சு நம்ம ஈஸியாக வந்து சாம்பிராணி போக போட்டுடலாம். நான் இதை மாதிரி தான் ரீசண்டாக வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் தான் காமித்தேன், எனக்கு கொட்டாங்குச்சி வந்து பிடிச்சிக்கிச்சு. நான் இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து கொட்டாங்குச்சி மட்டும்தான் நல்லா எரிஞ்சிட்டு இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா கங்கு கிடச்சிரும். இந்த நெருப்பு கங்கை வச்சு நம்ம ஈஸியாக வந்து சாம்பிராணி போக போடலாம். பாருங்கள், எனக்கு வந்து கங்கு கிடைக்கிது, உங்களுக்கு அப்படியே தெரியும்னு நினைக்கிறேன். இது நல்லா எரிஞ்சு தானாக நூறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுவாக அணையிறப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து நெருப்பு கங்கு கிடச்சிரும். பாருங்கள், பார்த்தாலே தெரியும் கங்கு ரெடி ஆகிட்டு இருக்குது நம்மளுக்கு. அவ்வளோதான், நான் சாம்பிராணி புகை போட ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கங்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாம்பிராணி போடுறேன் பாருங்கள், எவ்வளோ புகை வருதுன்னு பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு போய் பார்க்கலாம். டிப் நம்பர் 6, இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கெட்டில் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் வாங்குறப்போ பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னரில் கொட்டி வச்சுட்டு நம்ம எந்த டப்பாவில் எதை கொட்டி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு தெரியாமல் வந்து சில பேர் தேடுவோம். அதை மாதிரி இல்லாமல் நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக நம்மளுக்கு இருக்கிற மாதிரி வந்து இந்த மஞ்சள் தூளை வந்து இந்த பாட்டிலில் கொட்டிட்டு இந்த கவரில் இருக்கக்கூடிய அந்த பேரை மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி இந்த பாட்டிலில் ஒட்ட போகிறோம். இதை மாதிரி பண்ணுறதுனால நம்ம கிச்சனில் பாட்டில்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருந்ததுன்னா இதை மாதிரி கட் பண்ணி அந்த பாட்டில் உள்ளக்கே போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து அது செட் ஆகிடுச்சின்னா அதை அப்படியே உள்ளே விட்டுருங்க. அப்படி இல்லைனா இதை நம்ம டேப் வச்சு ஒட்டிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் செல்லோ டேப் தான் எடுத்துக்கிறேன், ஒயிட் கலர் டேப்பு. உங்களுக்கு எந்த டேப் கிடைக்குதோ அதை கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இப்போ பாட்டில் பாருங்கள் எவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் பாட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 7, முட்டை வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முட்டை அதுலேயே வெடிச்சு வந்துடும். இல்லைனா சில சமயங்களில் முட்டை தோலை உரிக்கும் போது முட்டை பாதி முட்டை அந்த தோல்லையே ஒட்டிக்கிட்டு வந்துடும். அதை மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை மாதிரி கொஞ்சமாக வெங்காயத்தோட தோலை வந்து சேர்த்து நல்லா கொதி விடுங்க. அது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போ சேர்த்துக்கோங்க. இதை மாதிரி சேர்த்து நம்ம நல்லா அடுப்பை பெருசாக வச்சு கூட வேக வச்சுக்கலாம், எதுவுமே ஆகாது முட்டைக்கு. இப்படி செய்யும் போது நம்மளுக்கு முட்டை தோல் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உரிச்சிக்கிட்டு வந்துடும். இந்த டிப் ரொம்பவே சூப்பராக எல்லாருக்கும் ஒர்க் ஆகும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நான் அடுப்பை ரொம்பவும் பெருசாக வச்சு தான் கொதி விட்டுட்டு இருக்கிறேன். நல்லா கொதிச்சுட்டு இருக்குது எனக்கு. எனக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா முட்டை கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அந்த கொதித்த தண்ணியை அதிலேயே வைக்காதீங்க, உடனே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வேறு புது தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க. இப்போ வந்து நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக எனக்கு முட்டை வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஒரு கையாலேயே சூப்பராக உடச்சி எடுத்துடுறேன் பாருங்கள். ஒரு கையில் வந்து நான் கேமரா பண்ணுறதால ஒரு கையால் தான் உரிச்சிட்ருக்கிறேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு ஒட்டாமல் அப்படியே வந்து சாஃப்டாக வருது முட்டை. இதை மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், முட்டை சுத்தமாக வந்து தோலில் ஒட்டியே வராது. கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விரிசலே இல்லாமல் சூப்பராக முட்டை கிடச்சிருச்சு. பாருங்கள், நான் கட் பண்ணியும் எடுத்துட்டேன். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபர்கத்துஹு.